శ్రీమాన్వేంకటనాథార్య కవితార్చికకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సుభాషతి. అస్సు గురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இதுவரையிலும் சொல்லப்பட்ட மூணு அதிகரணங்கள், இப்ப சொல்லப்பட போற இந்த அதிகரணம் ஆகாச அதிகரணம், இந்த நாலு அதிகரணங்களுக்கும் அந்த மூணு அதிகரணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு சங்கதி அதை சாதிச்சு முடிச்ச அது அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயம் முழுக்க என்ன சொல்ல போற அப்படின்றதையும் அங்க சாதிச்சு முடிச்ச. இப்ப அதன் பேர்ல இந்த நாலு அதிகரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த நாலு அதிகரணங்களுக்குள்ள என்ன வரணும்னு சொல்லப்படுறது. பொதுவா முதல் மூணு அதிகரணங்கள் என்னது, ஈக்ஷத் அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம், இந்த அதிகரணம், அந்த அதிகரணம். இந்த மூணு அதிகரணத்துக்கும் சொல்லப்பட்டதுக்கும் இந்த அத்தியாயம் முழுக்கும் சொல்லப்பட்டதுக்கும் என்ன பேதம் அப்படின்ற விஷயமானது முதல்ல சொல்லப்பட்டது முதல் ஸ்லோகத்துல. இப்ப என்ன அப்படின்னாக்கா, இனிமே இந்த நாலு அதிகரணத்தை பாதசேஷம், இந்த பாதசேஷத்துக்கு வந்து இந்த பாதத்துல முதல் பாதத்துல மீது நாலு அதிகரணம் இருக்கு, அந்த நாலு அதிகரணங்கள் தான் சங்கதி. முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் என்ன சங்கதி அதை சொல்லணும். இப்போ அத்தியாயத்தை சொல்லிட்டு அத்தியாய விஷயத்தையே முழுக்க முடிச்ச. இப்போ இந்த நாலு அதிகரணங்கள் முன்னாடி சொல்லப்பட்ட மூணு அதிகரணங்கள், அந்த மூணு அதிகரணம் ஒரு பேட்டிகை. இப்ப இந்த நாள் அதிகரணம் ஒரு பேட்டிக்கை, அதை சொல்றதுக்கோசரம் இங்க ஆரம்பிக்கிறார் சுவாமி. எப்படி சொல்றார் அப்படின்னாக்கா, பொதுவா நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஈக்ஷத் அதிகரணத்துல சச்சப்த வாச்சியம் எது, ரெண்டாவதுல வந்து ஆனந்தமய சப்தத்தினால சொல்லப்பட்டவன் யாரு, மூணாவது வந்து ஒரு உபஜித புண்ணிய விசேஷம் அவன் யாரு அப்படின்னுட்டு இந்த மூணுத்தையும் சொல்லி அதுல வந்து சேதனம் அச்சேதனம் விசேஷமான சேதனம் இந்த மூணு விஷயங்களை அங்க கண்டனம் பண்ணிட்டார். இப்போ அது எப்படி கண்டனம் பண்ணார் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது ஏற்கனவே ஆயிடுச்சு இல்லையா, அதுல சொல்றேன் சார், அதையும் இங்க ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு சுவாமி. அதாவது அதாவது இந்த சங்கல்பத்தை வச்சுண்டு, சங்கல்பத்தை வச்சுண்டு ஈஸ்வர அதிகரணத்துல சமாதானம் சாதித்தார். சச்சப்த வாக்கியம் எது அப்படின்னு கேட்டாக்கா, பதேக்ஷத பகசியாம் பிரஜா ஏய அப்படின்னு சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்பமானது ஒரு சேதனனுக்கு தான் வரும், அச்சேதனமான பிரகிருதிக்கு வரவே வராது அப்படிங்கிறது அங்க சொன்னது. அதே மாதிரி ஆனந்தமயா அபியாசாத்துன்னு சொல்லச்ச, இந்த ஆனந்தமயன் யார், ஒரு சேதனனா இருக்கட்டமே அப்படின்னு கேட்டுண்டு, அவன் சேதனனா சாதாரண சேதனனா இருக்க முடியாது, ஏன்னா அபியாசம் இருக்கு. என்ன அபியாசம், ஆனந்தத்தினுடைய அபியாசம், சத குணிதோத்திருக்கிறமையின நூறு நூறு நூறா பிரிக்கின்றே போய் அபியாசம் பண்ணி அங்க சொன்னோ, அந்த அபியாசமா பண்ணப்பட்டதுன்றது நம்மள மாதிரி சாமானிய சேதனங்களுக்கு வரவே வராது. அதனால அங்க வந்து அந்த கண்டனமானது அங்க சொல்லப்பட்டது. உபஜித புண்ணிய விசேஷம்ன்றது கூட அப்ராகிரமான ரூப விசேஷம் இருக்கு, அப்ராகிரமான ரூப விசேஷம், நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பிராகிருதமான சரீரம் தான், இப்படி அப்ராகிருதமான ரூபம் இருக்கிறதுன்னு உணர்வு கொஞ்சம் அது ஜீவன்களுக்கு வராது, பரமாத்மாவுக்கு தான் வரும். அதனால ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியான ஹிரண்மய புருஷன், ஜொலிக்கிற புருஷன் பரமாத்மா அப்படின்னா அங்க சொல்லி முடிச்சுட்டேருது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுதான் தேசிய ஸ்ரீசக்தி. என்ன அப்படின்னாக்கா, அந்யதா அனன்யதா சித்தமான லிங்கங்கள், அந்யதா சித்தம் இல்ல அனன்யதா சித்தமான லிங்கங்கள், அது பரமாத்மாவுக்கு ஒன்றிதான் அன்மைக்கும். ஒரு சங்கல்பமோ ஆனந்த அபியாசமோ அல்லது அப்ராகிரமான நிருபாதிகமான அனன்யாதீனமான ஒரு திருமேனி, அது பரமாத்மாவுக்கு ஒன்றிதான் அன்மைக்கும். அனன்யதா சித்தம் லிங்கம் அது, அன்யதா சித்தம்ன்றது நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளை சொன்னோம்னாக்க எனக்கு சாதாரண உடம்பு, பக்தனுக்கு அங்க போன ஒண்ணுதான் நல்ல, முக்தனுக்கு அங்க போன ஒண்ணுதான், நித்திய சூரியன் எப்படியும் இருந்தாலும் பரமாத்மா அதீனமா இருக்கும். ஆகவே
அனன்யதா சித்தமான லிங்கங்களினால இந்த இந்த மூணு அதிகரணத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான், ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இரண்டு பேர்ல அவன் ஆக்ஷேபிக்கிறான். இப்ப ஏற்கனவே சொன்ன வேண்டியோ மிருது பக்கரமா குரூர நிஷ்டாய் அப்படின்னுட்டு மென்மையா ஆரம்பிச்சு கடைசியில ஒரேடியா அடிச்சு விடுறது. என்ன அவன் ஆரம்பிக்கிறா, நீங்க சொன்ன ஜென்மாதிகரணத்துல பிரகிருதிக்கு பிரம்மன் சொல்லலாம், ஜீவனுக்கு பிரம்மன் சொல்லலாம், வேதத்துக்கு பிரம்மன் சொல்லலாம், வேதாந்த சாஸ்திரத்துக்கு பிரம்மன் சொல்லலாம், அல்லது சாட்சாத் பரமாத்மாவுக்கும் சொல்லலாம். எத்தனையோ சந்தேகம் வருது. ஆனால் அதுக்கு விசேஷமான ஒரு சப்தம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தமானது ஆகாசம் அல்லது பிராணன் அல்லது ஜோதி அல்லது இந்திரன், இந்த மாதிரி சப்தங்களை சொல்லிச்சு என்ன இருக்கு தெரியுமோ, அந்த சப்தங்கள் இவன் நம்ம என்ன சொல்லணும், இப்போ சங்கல்பத்தினால அனன்யதா சித்தம் பரமாத்மா தான், அது பதேஷத ஐக்ஷதன் இருக்கு சங்கல்பம், அந்த சங்கல்பமானது அனன்யதா சித்தமான பிரம்ம பிரம்மத்துக்கிட்டதான் அன்னைக்கு அங்க லிங்கம். லிங்கம்னாக்கா சாமர்த்தியம்னு பேரு. ஒரு சப்தத்தினுடைய சாமர்த்தியத்தை கொண்டு நாம் அர்த்தம் சொல்றோம், அர்த்தத்தை கொண்டு. ஆனால் சாட்சாத் வேதமே சொல்லிடுத்துனாக்க அதே மாதிரி அபியாசம், ஆனந்தத்தினுடைய அபியாசம் இருக்கு, அந்த சாமர்த்தியம் இருக்குதே அபியாசம், சத குனிதோத்திரக்கிரமேன நூறு நூறா பிரிக்கின்றே போய் அந்த சாமர்த்தியத்தினால இங்க சொல்லப்பட்டவன் பரமாத்மா. அந்த மாதிரி அப்ராகிருதமான திருமேனி இருக்கு, அந்த சாமர்த்தியன்றது பரமாத்மாக்குவதான் உண்டு உண்டு. இந்த சாமர்த்தியன்றது எதுலேருந்து வரும், ஒரு சப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தினால வர்றது தான் சாமர்த்தியன்றது. அது கொஞ்சம் தாமதமாக அது பிரவர்த்திக்கும். ஆனால் ஒரு சப்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தம் சாட்சாத்தாவே நேரம் சொல்லி விடுறது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னாக்கா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், சாஸ்திர ஞானம் பகுக்லேசம் புத்தேகி சரண காரணம் உபதேசாத் அறிந்த புத்வா திறமே சர்வ கர்மசி. பெரிய பண்டிதர் சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கார், புதுமா பாடம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல இந்த முக்கியவரி ஒரு பாகவதர் அல்ல, பாகவதர் என்ன நடத்தம்னா அப்ராமணர் இல்ல, எப்பொழுதுமே பகவான் நாம சங்கீர்த்தன மறைந்து வர்றவர், அவர் சாஸ்திர வாசித்தவர் இல்ல, அவர் எப்பொழுதும் என்ன பண்ணுவார், கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா கோபாலா அப்படின்னுட்டு நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டே வருவார். அவர் வரத்தே இந்த கலட்சியாக நடந்துட்டு இருக்கேன், இங்கே நடக்கிற சமயத்துல இந்த சுவாமி வருவர், கீர்த்தனன் கீர்த்தனம் பண்றவர் நாமசங்கீர்த்தனம் பண்றவர் வருவர். வந்த உடனேயே ஆச்சாரியர் எழுந்திருப்பார், அவர் இவர் சேர்ப்பார், இவர் அவர் சேர்ப்பார், சேர்த்து ரெண்டு பேரும் கை கூப்பிட்டு குசல பிரச்சனை பண்ணிப்பார், அதன் பிறகு அவர் கிளம்பி போயிடுவார். இவர் அப்புறம் கலட்சியம் சொல்ல ஆரம்பிப்பார். இப்ப பாருங்க இவனைக்கு விவாதிக்கலாம் ஒரே கோபம், நாமெல்லாம் நியாயம் வாசிச்சிருக்கோம், வேதாந்த வாசிச்சிருக்கோம், இமாச வாசிச்சிருக்கோம், எப்பேரோட பண்டிதாள், அதே இங்க இந்த வரையறே திருப்பி திருப்பி கிருஷ்ணாராமன் பாடு பாடு போறார், அவர் வருஷம் மொத்தம் இவர் எழுந்துக்கிறார். நாமெல்லாம் வந்தோம்னாக்கா நமக்கு இல்லாத மரியாதை அவருக்கு ஒண்டி கிடைக்கிறது, நாமளும் குரு மாதிரி நம்மளும் பண்டிதாளா ஆகட்டுமே, ஆனா நமக்கு மரியாதை இல்லை, வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்றவனுக்கு மரியாதையா அப்படின்னுட்டு இது குரு காதல அப்புறம் உழந்துடுறது. இவனுக்கு வந்து சொல்ல பெரிய வைக்கணும் மொழியோ, அதுக்கோசரம் அடுத்த நாள் இந்த நாமசங்கீர்த்தனம் பண்றவர் வர சமயத்தில் அவர் எழுந்துக்கிறார். எழுந்திருந்த உடனே இது சேவிக்கிறார், எல்லாம் இது பண்றார், உடனே அந்த நாமசங்கீர்த்தனம் பண்றவர்கிட்ட இவாளெல்லாம் காமிச்சு இன்டர்டேஸ் பண்றார், அறிமுகம் பண்றார். நல்லா இருக்காளே, ஒவ்வொருத்தரும் நாலு சாஸ்திரங்களும் கரை கரைச்சி குடிச்சவா, அது தெரியாத விஷயமே கிடையாது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வாசிக்கிறான், இப்பவே என்ன காட்டிலும் பெரிய பண்டிதாள், உமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா இவாளை கேளுங்களேன் அப்படின்னுட்டு நாமசங்கீர்த்தனம் பண்றவர்கிட்ட இவா சொல்றார். இந்த குரு சொல்றாரு, உடனே அவர் அப்படியா அவ்வளோ பெரிய பண்டிதாவை சேவிச்சதே எனக்கு பாக்கியம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பரதேவத்தை யாருன்னு சொல்லுங்கோ, பரதேவத்தை யாருன்னு சொல்லுங்கோ அப்படிங்கிற உடனே ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி உபநிடத்துல விஷ்ணுதான் பரதேவதன் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு, இன்னொருத்தர் உடனே அப்படி சொல்லக்கூடாது, ருத்ரன் கூட ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கே, இன்னொரு இடத்துல ஒருத்தர் ஸ்கந்தன்றான், ஒருத்தன் இரண்ய கர்ப்பன்றான்,
இப்படி ஒவ்வொரு தெற்கா ஒவ்வொரு மாதிரி விசாரம் வந்துருச்சோ அடிச்சுக்காத உர தகராறு. இதை குருவும் கைகூப்பின் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்க சிரிச்சுண்டு. இந்த நாமசிங்க எத்தனை மன்றம் இருக்காரு அவரும் பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இவர் என்ன பண்றாருனாக்கா அவளால முடியுறதா தெரியல. இவர் கேட்கிற வந்தவர் சுவாமி இன்னும் தீர்மானம் ஆகலையா அது எப்படி ஆகும் இப்படி வந்து அடவாதம் பண்ற அந்தவாதம் பண்றாங்க சொல்றார். ஆனா எனக்கு தெரியுமே அப்படின்னு இவர் சொல்றார். நாமசங்கீர்த்தன மண்டவர் எப்படி தெரியும் என்ன தெரியும் சொல்லுங்க. எங்க ஆச்சாரியார் எனக்கு உபதேசம் பண்றா சாட்சா சிவன் நாராயணன் தான் பரதேவர். அதை தவிர்த்து வேற எனக்கு தெரியாது. அந்த பெருமாளை நான் சேவிச்சுருக்கேன் நிச்சயப்படி அந்த பெருமாளை பாடிட்டு இருக்கேன் அதுதான் எங்க ஆச்சாரியால் உபதேசித்தார் சுவாமி அப்படின்னுட்டு இந்த குரு அவர் சேர்க்கிறார். திருப்பி குரு இவர் சேர்க்கிறார் கை கூப்பிட்டு அவர் போயிடுறார். இதான் சாமர்த்தியத்துக்கும் பொதுவா ஒரு சப்தத்தினால நேரமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம். சாமர்த்தியம்னா என்ன ஒரு சப்தத்தினால சொல்லப்படுற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுன்றது சாமானியம் இல்லை. அதுக்கு எவ்வளவுலாம் விசாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவனால இவ்வளவு வாசித்திருந்தாலும் அவளால நிர்ணயம் பண்ண முடியல. ஆனா ஒரு குரு சொல்லிடுறாரு சாட்சா சிவன் நாராயணே பரதேவரே அவனை போய் எப்பொழுதும் சேரி அவனை பத்தியே பாடு இதுவே உனக்கு போறும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மலையில பரகாலமடன் பத்மநாப ஆச்சார் இருக்கார். ஒன்னுக்கு தங்க ஆச்சுக்கார் ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து அந்த காலத்துல பிரபந்தம்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு 35 வருஷம் கிட்டத்தட்ட பிரமா கைங்கிறதுல இங்க இருந்துட்டார். பிராயணம் சொன்னதுல அவருக்கு அவகாசமே கிடையாது வாசிக்கிறதுக்கெல்லாம். ஐயா சுவாமியை போய் நாவல் பார்த்ததை சேவிச்சார். சேவிச்சுட்டு கேட்டார் நான் ஒண்ணுமே வாசிக்கல ஒண்ணுமே தெரியல எனக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு சுவாமி சாட்சியாராம் என்ன ஒண்ணு ஒண்ணு தெரியல உனக்கு உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சுருக்கியா அது போறோம். திருமணத்தை தெரிஞ்சுருக்கோ அது போறோம். திருமணத்தை கைங்கரியம் பண்றியா அது போறோம். ஆத்துல விடாம ஆராதனம் பண்ணு ஆத்துல ஆராதனம் பண்ணு சிறப்பாக சேவி உனக்கு தெரிஞ்ச பாசுரத்தை சேவி ஆராதனம் பண்ணிட்டு பெருமாளையும் நடத்துன்றது போறோம். இன்னி பிரியந்தான் அவர் ஆறாம் நான் தொட மாட்டேன். திருவண்ணாமலையான சும்மாவும் 3 மணிக்கு போயிடுவார். இப்போ அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார். போன அக்கா அங்கே முடிச்சுட்டு எல்லாம் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு சாதம் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சாலும் வருவார். வந்த உடனே இவர் ஆற்றுக்கு வந்து சந்தியாவனம்லாம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணுவார். இப்போ இதுதான் நேருக்கு நேராக அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கும் விசாரம் பண்ணி வீணா மூளை குழப்பிண்டு தத்துவத்தில் இளம் மித்தம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் இதான் வித்தியாசம். இப்போ ஒரு சப்தத்தினுடைய அர்த்த சாமர்த்தியம் அதை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேராக ஒரு சப்தத்தை இப்ப நம்ம என்ன சொன்னோம் அந்த ஐக்ஷதேன்னு இருக்குது அதுதான் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தை கொண்டு நாம இங்க தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க. சாமர்த்தியத்தை கொண்டு இங்க வந்து பிரம்மந்தான் அது அப்படின்னு நீங்க கொண்டு வரணும். அதே மாதிரி ஆனந்தமையாக அபியாச ஒரு அபியாசம் பண்ணி கொண்டு வரணும். பதகுனிதோத்திரக்கிரமையான அபியாசம் அபியாசம் இருக்கு அங்க 100 இருக்கிறது. அந்த சாமர்த்தியத்தை கொண்டு நீங்க சொல்லணும். அது மாதிரி அப்ராகிருதமான சரீரவருக்கு ஒரு சாமர்த்தியம் அதை கொண்டு பிரம்மன் ஸ்தாபிக்கணும். பிரம்மன் ஒண்ணு இருக்கு பரமாத்மான் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் எப்படி சொல்றீங்க. ஆகாசம் லோகத்துல இருக்கு. அந்த ஆகாசம் என்னது நமக்கு தெரியும். ஆகாசம்னு என்ன அர்த்தம். ஆகாசம் 2 விதம். ஒரு ஆகாசம் என்னது பரமாகாசம் அதாவது சாட்சாத் பிரம்மம். இன்னொரு ஆகாசம் என்னது லோகத்துல நம்ம பாக்குறோமே இதோ இந்த ஆகாசம் இங்க இருக்குது அப்படின்னு பூதாகாசம் முதல் பூதம் அந்த ஆகாசம் நம்ம சொல்றோம். இப்படி லோகத்துல வந்து ஆகாசம்ன்றது பிரசித்தியா எதுல இருக்கு யார கேட்டாலும் சொல்லுவான் ஆகாசம் இங்க இருக்கு தோறது இதுதான் அப்படின்னு சொல்றான். அதுதான் பிரசித்தமான ஆகாசம். அந்த பிரசித்தமான ஆகாசம் தான் இந்த லோகத்துலாம் காரணமா இருக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கே. அதே மாதிரியாக பிராணன் நமக்கு எல்லாம் என்ன இருக்கு பிராணம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் நமக்கு சுவாசம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்க ஒரு கோமா ஸ்டேஜ் ஒருத்தர் படுத்துட்டு இருக்க அவரை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்றோம் அவசரோட இருக்காரா இல்லையா அதுவும் வயிறு வந்து மூச்சு எடுத்து எடுத்து விட்டு இருக்காரு அதனால அவர் இருக்கு பிராணன் சொன்னா அதுலதான் நமக்கு தெரியும் லோகத்துல அதுதான். அது மாதிரி ஜோதிஹி ஜோதின்னு என்ன அர்த்தம் பிரகாசம். பிரகாசம்னு என்ன சேதி மகாபூதம். இப்போ முதல்ல ஆகாசமாகிற மகாபூதம் ரெண்டாவது
வாயு மகாபூதம் பிராணன், அதுக்கப்புறம் ஜோதி என்ன தேஜஸ், அந்த தேஜஸ் தான் இங்க இருந்துட்டு போட்டோமே. ஏன்னா அங்க வாக்கியம் சொல்லிடுச்சு, ஜோதிஹின்னு சப்தம் இருக்கு, ஆகாஷன்னு சப்தம் இருக்கு, பிராணன் சாட்சா சப்தம் இருக்கு. இந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பேருனாக்கா ஸ்ருதி அப்படின்னு பேர். மீமாம்சகால் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மீமாம்சகால் ஒரு விஷயம் சொல்றா, பாருங்கோ ஒரு யாகம் பண்றான், அக்னிஹோத்தம் ஜோதினு ஹோமம் பண்றான், அக்னிஹோத்திர ஹோமம். அந்த வாக்கியத்தினால அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி பலத்தை அடையட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம், இது தெரிஞ்சுக்கிறது. சரி, ஒரு ஹோமமோ யாகமோ இருந்தாக்கா அது எது முக்கியம்னா, முதல்ல தேவதை முக்கியம், அதே மாதிரி இதுக்கு ஹவிஷ், ஹவிஷ் முக்கியம். அந்த ஹவிஷ் எது, அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்ற இடத்துல ஹவிஷ் எது அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்கா தத்னா ஜோதி, தயிர்னால ஹோமத்தை பண்ணு அப்படின்னு இருக்கு. இதை பாருங்க, தயிர்னால ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தயிர்னால ஹோமம் பண்ணுன்னு சொல்லச்சே, தயிர் தான் ஹவிஷன் எப்படி தெரிஞ்சுனீங்க நீங்க அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வச்சு மீமாம்சகர் சொல்றா, இந்த இடத்துல மூணாவது வேற்றுமர் கோழியும், மூணாவது வேற்றுமை தான் ஸ்ருதியின் பேரு. ராமனால் அம்பின் அன்பின் அம்பினால் பானத்தினால் ராமனால் பானத்தால் ராவணன் கொல்லப்பட்டான், ஏற்கனவே சொல்றேன் நினைக்கிறேன். இப்ப ராமனால் பானத்தால் ராவணன் கொல்லப்பட்டான், இப்ப ராமனால்னா கர்த்ரு காரகம், கர்த்ருவாட்சி, ஆனால் பானத்தினால் அப்படின்னு சொன்னாக்கா அது கரணவாட்சி, உபகரணமா இருக்கு. அதே மாதிரி ஏன்னா திருதியா விபக்தி கர்த்தர் கரணையோ திருதியா அப்படின்னுட்டு பாரணி வந்து பகவான் பாரணிங்கிறார் சுவாமி பாஷகர், பாரணிய பகவான் சொல்லுவார், ஏன்னாக்கா சப்தாங்க சாசனம், அதனால அந்த பாரணி பகவான் இப்படி சொல்லிவிட்டார். மூணாவது வேற்றுமை கர்த்தாவையோ கரணத்தையோ சொல்லும், கரணம்னா உபகரணம், கொடாரின சினத்தி அப்படின்றான், கோடாரி எடுத்துட்டு வெட்டுறான், மரத்தை வெட்டுறான், ரெண்டா புறக்கிறான். இப்ப கோடாரி எடுத்துன்னு வெட்டுறான்னாக்கா குடாரின மூணாவது விபக்தி, இப்ப மூணாவது விபக்தி கோடாரி வெட்டல, கோடாரி உபகரணமா இருக்கு, அதை வெற்றவன் யாருன்னாக்கா சைத்திரனோ தேவதத்தனோ மைத்திரனோ. அவன் என்ன பண்றான், சைத்திர குடாரின சினத்தி வெற்றுகிறான் அப்படின்னா அந்த குடாரன்றது கோடாரின்றது ஒரு உபகரணம் தான். இது எப்படி தெரிஞ்சின்றது, மூணாவது வெற்றுமையினால திருதியா விபக்தி. இந்த திருதியா விபக்தி என்ன பண்றது அப்படின்னாக்கா கரணத்துவத்தை உபகரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கும், அது அதுக்கு பேர் ஸ்ருதியின் பேர் சப்தம். சப்தம்னு அது சொல்றாங்க, சப்தம்னா நம்ம சொல்ற சாதாரண சப்தம் இல்லை, அதாவது நான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, சப்தம்ன்றது மூணு விதமா இருக்கும், ரூடி யோகம் யோக ரூடி அப்படின்றோம், ரூடி அப்படின்னு சொல்றோம். ரூடின்னா என்ன அர்த்தம், இடுகிரி பெயர், இடுகிரி பெயர் உதனுக்கு ராஜான்னு பேரு, ராஜான்னா சத்திரியனாச்சேன்னு நான் அர்த்தம் பண்ணக்கூடாது, அவன் பேர் அவ்வளவுதான் ராஜான்னு, அது இடுகிரி பெயர் ரூடி, ரூடியா அவனுக்கு பேர் ராஜான்னு, எல்லாருமே ராஜா வாங்க முடியுமா, அவன் ராஜான்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல ரூடியா அது வந்து ராஜா, அவனுக்கு இடுகிரி பெயரா மாறும், இதை ரூடின்னு சொல்றான். யோகம்னு ஒன்று சொல்றோம், யோகம்னு ராமஹா அப்படின்னா ராமன் யாரு, அவன் தீத்து ராமஹா, ரமிக்க வைக்கிறான், ஆனந்தப்படுத்துகிறான் அவன், அதனால அவனுக்கு ராமன் பேரு. அப்படி சொன்னதுனால அது என்ன எடுத்தோம், அது யோகம், யோக சப்தத்தினால உற்பத்தி, ஒரு கிரியாபதத்தினால அதை சொல்லணும், இது வந்து யோகம்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து யோகரோடின்னு ஒன்று பேர், ரெண்டும் சேர்ந்துருக்கும். எப்படின்னாக்கா நாம சொல்றோம் நாற்காலியை கொண்டு போடணும்னு ஒருத்தன் சொல்றான், தமிழ சொல்றா சரியா வருது, நாற்காலியை கொண்டு போடுறா அப்படின்னு சொல்றான். நாற்காலியை கொண்டு போடுனாக்கா நாலு கால் சேர் கொண்டிதான் நாலு கால் இருக்கா, டேபிளுக்கும் நாலு கால் இருக்கு, மேஜிக்கும் நாலு கால் இருக்கு, கட்டிலுக்கும் நாலு கால் இருக்கு, சேருக்கும் ஆசனத்துக்கு உட்காரமே அதுக்கும் நாலு நாலு கால் இருக்கு, ஆனால் சேரை தான் கொண்டு வந்து போடுறான், ஏன் அதெல்லாம் கொண்டு வந்து போடல, நாலு கால் தான் சொன்னான், நாலு கால்னா கட்டில் கூட திரும்பி வந்து போட்டுடலாம், அல்லது மேஜையை கொண்டு வந்து போடலாம், அல்லது ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சேரை கொண்டு வந்து தான் போடுறான், நாற்காலியை கொண்டு வந்து போடுறாக்கா. அவன் எப்படி போட்டான்,
அப்படின்னு கேட்டாக்கா இதுதான் யோக ரூடி. நாலு கால் அது யோகமா இருக்கு. ரூடி என்னன்னாக்கா அந்த சேர்ல ஒண்டிதான் நாற்காலின்றது வரும். நாலு கால், நாலு கால உடையதுன்னு எல்லாத்துக்கும் போனா கூட அது யோகமா இருக்கு. ஆனால் அந்த யோகத்தோட ரூடியும் சேர்ந்துடுத்து, சேர் சேர்தான் நாற்காலின்னு சொல்லணும் அப்படின்னு சேர்ந்து, அதனால அதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துட்டு யோக ரூடமா இருக்கு. இதை வந்து இப்ப சம்ஸ்கிருதத்துல பாருங்க, தாமர புஷ்பம் பத்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த பத்மம் சொன்னாக்க அது வந்து லோகத்துல வந்து பத்ம சப்தத்துக்கு தாமரைன்னு அர்த்தம், பங்கஜம்னு சொல்றோம். பங்கஜம்னாலும் தாமரை தான் அர்த்தம். ஆனால் அங்க அங்க யோக ரூடம்னு சொல்றோம். அதுக்கு பங்கே ஜாயத்தே இது பங்கஜம் அப்படின்னு சொன்னாக்கா பங்கம்னா என்ன அர்த்தம், சேர் சேர்த்தியில் முளைச்ச செந்தாமரையும் போடுற முடியும். சேர்த்துல இந்த முளை வர்றதுனால இதுக்கு தாமரையின் பங்கஜம்னு பேரு. இதுல சேர்த்துல வந்து தாமரை ஒண்டிதான் வளர்றதா, ஒரு தவக்கல கூட இருக்கு அதுல. அதுல புழுக்கள் இருக்கு, பாம்பு இருக்கும், மீன் இருக்கும், எத்தனையோ இருக்கு. ஆனால் அவைகளுக்கு பங்கஜம் நம்ம சொல்றது இல்லையே. எதை சொல்லுவோம்னாக்கா பங்கஜம் அப்படின்னாக்க யோக ரூபமாக தாமர உற்பத்தி தான் சொல்லுங்க. யோகம் ரூடி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துட்டு இப்ப பாருங்க வரிசையா, ரூடிகி யோகாது வெளியேசி, யோகத்தை காட்டிலும் ரூடி வெளியேசா இருக்கும். ஆனால் இந்த ரூடியும் யோகமும் ரெண்டுத்துக்கும் காட்டிலும் யோக ரூபம் இருக்கே அது ரொம்ப வெளியேசா இருக்கும். அதுதான் வெளியேசு. இப்ப இதை விட்டுடும், இதுவரையும் தான் எடுத்தோம். இப்போ இங்க ஆகாஷ் சப்த வரைக்கே லோகத்துல ரூடியா இடுபெறு பெயரா எதை சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லோகத்துல பார்க்கிற பூதாகாசம் மகாபூதம் அறிவே அந்த ஆகாசம் தான் சொல்லும். இப்படி இடுபெறு பெயரா இருக்கிறதுனால அதுதான் இங்க அர்த்தம். நீங்க சொல்ற சாமர்த்தியத்தை கொண்டு இங்க அர்த்தம் பண்ண முடியாது, அல்லது யோகத்தை கொண்டு பண்ண முடியாது. ரூடமா தான் வச்சுக்கணும். பிராண சப்தத்துக்கும் அப்படிதான். லோகத்துல பிராணம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம வந்து முக்கிய பிராணம் சுவாசிக்கிறமே அந்த காற்று, அதுதான் வந்து பிராணம் சொல்றோம். ஜோதின்னு சொன்னாக்கா அதுதான் சொல்றோம். இவைகள் தான் காரண வாக்கியத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவைகளை கொண்டே அவைகள் சொல் அர்த்தம் நினைக்கப்படணும். அதனால ஆகாசம் தான் ஜெகத்காரணம், அல்லது பிராணமே ஜெகத்காரணமா இருக்கட்டும், அல்லது மகா தேஜம் தேஜ மகாபூதம் அந்த மூணாவது பூதம் இருக்கே அதுவே இருக்கட்டும். அது மாதிரி நாலாவது சொல்ல போறோம் பிரதர்த்தன வித்தியன் பேர். அதுல இந்தன் இந்தனை வந்து பிரதர்த்தனன் கேட்கிறான், எனக்கு எது நல்லதோ அது நீயே எனக்கு உபதேசம் பண்ணு, எனக்கு எது நல்லதோ அது நீயே எனக்கு வரிச்சுடு. அப்ப வருஷ கதை என்ன சொல்லுவோம், அப்போ இந்திரன் சொல்றான் மாம உபாச என்னையே உபாசிச்சுடு, என்னையே உபாசிச்சுன்னு சொல்லிட்டாக்கா இந்திரன் தன்னையே சொல்லிட்டு தான் ஆயிடுறது. அதனால இப்ப இந்திரனே இங்க உபாசியன் அப்படின்னு ஆயிடும். அதனால இந்திரன் தான் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த சப்தங்கள்லாம் என்னது, இந்திரன் நமக்கு தெரிஞ்சது யாரு, தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவன் இந்திரன் அப்படின்னு நமக்கு தெரியும். இதான் பிரசித்தி. அவரு ஜோதி தேஜஸ் அப்படின்னாக்கா மூணாவது மகாபூதம் தான். பிராணன் வாயுனாக்க ரெண்டாவது மகாபூதம், ஆகாசம்னாக்க முதல் மகாபூதம். இப்படி லோகத்துல நமக்கு பிரசித்தமா இருக்கோ இல்லையோ, இப்படி பிரசித்தமா இருக்கிறதுனால இவைகளே காரணமா இருக்கட்டும். ஏதாவது ஒண்ணு இருந்து போட்டோம், மொத்தத்துல நீ சொல்ற பரமாத்மா கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த சப்தங்கள்லாம் தான் முதல்ல நீங்க பிரம்மன் சொன்னியோ இல்லையோ ஜென்மாதிகரணத்துல, அந்த பிரம்மன் சொல்லப்பட்ட ஜென்மாதீனோட சொல்லப்பட்டது இருக்குதே அதுதான் இங்க சொல்லப்பட்டது ஆகாசம். அதே மாதிரி எது நீ வந்து இது சொன்னியோ வந்து சத்து, அந்த சத்து சாதாரண சப்தம், அது சாதாரணமா சத்து அப்படின்னு சொன்னாக்கா அது இங்க வந்து பிரம்மத்தை ஆகாசம் சத்தத்துவத்தினால சொல்லப்பட்டது. ஆனந்தமயம் சொன்னா கூட அந்த ஆனந்தம் கூட இதுதான் ஆகாசம் தான். சேதனமோ அச்சேதனமோ எதுவாக இருந்தாலும் அதுதான் ஆகாசம் தான் எல்லாம். அது மாதிரி அந்த அந்தராதித்ய வித்யா சொல்லப்படுறதுலாம் கூட பரமாத்மாவே இருந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆகாஷ் நாய். காரணம் என்னன்னாக்க, இங்க குணங்கள் ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து சௌந்தர்யத்துல ஆகாஷ்ல இருந்தா இவைகள்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. சர்வாணி ஹவா இமானி பூத்தானி ஆகாஷாதே சமுத்பத்தியந்தே. சர்வாணி ஹவா இமானி பூத்தானி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வர்க்கங்களும் அவைகள் அனைத்துமே ஆகாஷ்னாலதான் உண்டாச்சு, ஆகாஷ்கிட்டேன்னா உற்பத்தியந்தே. சர்வாணி ஹவா இமானி பூத்தானி ஆகாஷாதே சமுத்பத்தியந்தே. ஆகாஷ்ல இருந்தா இவைகள்னா உற்பத்தியா இருக்கு அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்றது. இப்படி சொல்லிருக்கிறதுனால இந்த ஆகாசத்துல அதுவும் ஸ்பஷ்டமா ரூடமா இருக்குது. காண சப்தம் அது மாதிரியே சொல்றது, ஜோதி சப்தம் அது மாதிரி சொல்றது, இந்திர சப்தம் அப்படியே சொல்றது, இவைகள்லாம் ஸ்ருதின்னு சொல்றோம். ஆனால் நீ சொல்ற சாமர்த்தியம் சாமர்த்தியம் சொன்னையே அது லிங்கமாயிடும். இந்த ஸ்ருதிக்கும் லிங்கத்துக்கு விரோதம் வந்ததுன்னாக்க ஸ்ருதி தான் பிரபலம். ஆறு பிரமாணங்கள் சொல்ற, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் தானம் சமாக்கியா. ஸ்ருதினா என்ன அர்த்தம், சப்தம், சாட்சாத் ஒரு சப்தம், ஆகாஷம் ஒரு சப்தம், அந்த சப்தத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறது. அமாரி தத்ராஜ ஹோதி அப்படின்னு சொன்னா தயிரனால பாவத்தை பண்ணு, அப்போ மூணாவது பக்தி, அதனால அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரியாக லிங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம், சாமர்த்தியம். ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதுலேருந்து வர அர்த்தம், அந்த அர்த்தத்தை கொண்டு பண்ணணும், அர்த்தத்தை கொண்டு கொண்டு வரணும். அது இதுக்கு பேரு சோகத்துல நமக்கு நிறைய இருக்கு. விஷம் விஷத்தை சாப்பிடு ஒருத்தன் சொல்லிட்டான், விஷம் பொங்க ஒரு அப்பா பிள்ளைய பார்த்து போ, பிள்ளை பேர்ல விஷத்தை குடிச்சிட்டு போ அப்படிங்கிறோம். விஷத்தை குடிச்சிட்டு போன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அவன் வந்து செத்து போயிடுவான் விஷத்தை குடிச்சாக்கா. அது இவனுக்கு ஆசையா, இவனுக்கு அது ஆசை இல்லையே. அப்பா அப்பா போய் தன் பிள்ளைய பார்த்து சொல்லுவானா, அப்ப என்ன அங்க சாமர்த்தியம் கண்டுபிடிக்கணும், நீ பண்ணின காரியம் ரொம்ப நீச்சமா இருக்கே, அதுக்கு விஷத்தை குடிச்சு விட்டு போலாம், அவ்வளவு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரேடியாக இங்க வந்து விஷத்தையே குடினு அப்பாவை சொல்றேன், விஷத்தை குடிச்சிட்டு போகாது. அதனால சாமர்த்தியம், அந்த சப்தத்துக்கோ அந்த வாக்கியத்துக்கோ என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, சப்தத்தை சொன்னா நேர அர்த்தம் ஆகிடுறது, ஆனால் அர்த்தத்தை அர்த்தம் வரணும்னாக்கா கொஞ்சம் விளம்பரமாதான், தாமதமாதான் அது அர்த்தமாகும். தாமதமாகி அதுக்கேத்த மாதிரி ஒரு சுதியை கல்பிக்கணும். வாக்கியம்னாக்க ரெண்டு வாக்கியங்கள், அந்த ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியம் அவைகளை ஒன்னா கோத்துடணும், கோத்துட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க பகவத்கீதை இருக்கு, அது ஏற்கனவே சொல்லிருப்பேன், மாமு பேத்திய போனர் ஜென்ம துக்காலயமசாஸ்வதம் ஆத்மவந்தி மகாத்மானகம் சித்தி பரமாங்கதா அப்படின்னுட்டு. இப்போ மாமு பேத்தியம் சொல்லிடுச்சு, என்னை அடைந்து. இப்ப பின்னாடி என்ன இருக்கு, துக்காலயம் அசாஸ்வதம் புனர்ஜென்ம. துக்காலயம் பெருமாளா அல்லது இது வந்து பெருமாளா, அசாஸ்வதம் புனர்ஜென்மன்றது பெருமாளா, அது இல்லையே. இப்ப என்ன பண்ணணும், முதல் வாக்கியம் என்ன சொல்லப்பட்டது, அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டது, அதெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா பெருமாளுக்கு இருக்கிற விசேஷங்கள்லாம் வேற. இந்த இந்த அசாஸ்வதமா துக்காலயமா இருக்கக்கூடிய லோகங்களுக்கு சொல்லப்பட்டது வேற அப்படின்னுட்டு சேர்த்து ஒவ்வொரு வாக்கியங்களை சேர்த்து அதாவதுக்கு எங்கெங்க அன்வைக்குமோ அதை பார்த்து சொல்லணும். இது வாக்கியம். இப்ப என்னது, ஒரு பதத்தினால தெரிஞ்சுக்கிறது ஸ்ருதி, ரெண்டு மூணு ஒரு வாக்கியத்தினால தெரிஞ்சு, ஒரே ஒரு வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கிறது லிங்கம், அல்லது ஒரே பதத்தினாலேயோ ஒரே வாக்கியத்தினாலேயோ, ரெண்டு மூணு வாக்கியத்தினால சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது வாக்கியம். பிரகரணம் சொன்னாக்கா ஒரு பிரகரணமே ஒரு பெரிய அனுவாக இருக்கும், அதுல ஜோதிஷோமி ஆகணும்னா அதை பத்தி உட்கார் சொல்லிருக்கோம், அப்படி தெரிஞ்சுக்கிறது அது வந்து பிரகரணம். இவைகள்லாம் பார்த்தோம்னாக்கா முதல்ல இருக்குதே அது பிரபலம் ஸ்ருதிங்கிறது. ஏன்னா சாட்சா உடனே அர்த்தமாயிடுது, சப்தத்தை கேட்டவுடனே நமக்கு அர்த்தமாயிடுது, ஆகாசம் அப்படின்னு சொன்னா அது அர்த்தமாயிடுது. அதே ஆகாசம் சொல்லாம வேற ஏதாவது பார்த்து சொன்னாக்கா அந்த ஆகாச சப்தத்துக்கு நான் அர்த்தம் சொல்ல போறேன், என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஆகாசே ஆ அவன்தா காசத்தே காசயதி பிரகாசயதி, அதாவது தானும் பிரகாசிச்சுண்டு எல்லாத்தையும் பிரகாசி வைக்கிறது, அதுதான் ஆகாசத்து அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகாது, ரொம்ப எடுத்துன்னு போறது, ரொம்ப நாள் அதுக்கு அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்லி அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு சாமர்த்தியத்தை தெரிஞ்சுட்டு
அதன் பேரில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுருதியை கற்பித்து ஒரு சப்தத்தை கற்பித்து அதன் பிறகு இது பிரமாணம் சொல்லணும். ஆனால் ஆகாஷகம் உடனே சொன்னாக்கா இது மகாபூதம், அந்த மகாபூதம் தான் லோகம் உண்டாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுடுறோமே அப்படின்ட்டு அப்படின்ட்டு அவ வந்து அவ கேட்கிறா இந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் காரண வாக்கியங்கள்ல இருக்குது, காரண வாக்கியங்கள்ல இந்த மாதிரி ஆகாசங்கள் இந்த சப்தங்கள்லாம் இருக்குது, அதனால அவைகளே இருக்கட்டும். இந்த இது வந்து எட்டாவது அதிகரணம், 8, 9, 10, 14 அதிகரணங்கள் இருக்கு. எட்டாவது அதிகரணத்துல ஆகாசமே ஜெகத்காரணம், 9வது அதிகரணத்துல பிராணமே ஜெகத்காரணம், 10வது அதிகரணத்துல ஜோதிஷ் மகாபூதம் அதுவே ஜெகத்காரணம் தேஜ மகாபூதம், கடைசி அதிகரணத்துல இந்திரனே எடுத்து போட்டோம். இப்படி கேள்வி வர்றது, அந்த கேள்விகள் எல்லாம் இங்கு சமாதானம் சொல்றேன். பாதசேஷே நீதி, இந்த பாதத்துல நீதி, பாதசேஷங்கள் நீதி இருக்கிற நாள் அதிகரணங்கள்ல இது நீ எதை சொன்னையோ ஸ்ருதியின் பிரமாணம்னுட்டு அது இங்க வரவே வராது அப்படின்னுட்டு சொல்லி அப்படின்னு ஸ்தாபிச்சு நம்ம சித்தாந்தத்தை சூத்திரகாரன் ஸ்தாபிக்கிறார். அது எப்படி ஸ்தாபிக்கிறார் அப்படின்னாக்கா, நீ வந்து ஒரு பதத்தை தான் வச்சுருக்க அல்லது ஒரு வாக்கியத்தை வச்சுருக்க, ஒரு வாக்கியம் இருக்கிற பல வாக்கியங்கள் இந்த பிரம்மம் பரமாத்மா தான் ஜெகத்காரணம் சொல்றது. ஒரு வாக்கியம் பெருசா, பல வாக்கியங்கள் பெருசா. புயசாம்சு பலியஸ்தம்னு நியாயம் இருக்கு, புயசாம்சு பலியஸ்தம். இங்க வந்து ரூடின்னு ஒண்ணு இருக்கு இடுகை பெயர்னு, அத மாதிரி யோகம் இருக்கு. நாங்க யோகத்தினால சொல்றோம் சித்தாந்தத்துல, பூர்வபக்ஷியோ ரூடி இடுகிரு பெயரா சொல்றோம். அப்படி சொன்னா கூட இடுகிரு பெயர் சாதாரணமா பிரபலம், விசேஷமா பார்த்தோம்னாக்க யோகம்னா பிரபலமாகிடும். ஏன் அப்படின்னா ஒரு வாக்கியத்தை கொண்டு நீ சொல்ற, அதனால உனக்கு இடுகிரு பெயர் பிரமாணமாக தெரிகிறது. ஆனால் பல வாக்கியங்களை கொண்டு பார்க்கச்ச இந்த ஒரு வாக்கியமானது அடிபட்டு போயிடும். ஏன் அடிபட்டு போயிடும்னாக்கா புயசாம்சு பலியஸ்தம் அதிகமா இருக்கச்ச ஒன்னும் அடிபட்டு போயிடும். ஏதாவது மெஜாரிட்டி இருக்கு, எவ்வளோ எது இருக்குதோ பெரும்பான்மை அதுக்குதான் எண்ணிக்கை மரியாதை. சிறுபான்மையா இருந்ததுனாக்கா அது தள்ளிடுவோம். பெரும்பான்மையா இருக்கு இங்க மெஜாரிட்டி, மெஜாரிட்டி பெரும்பான்மையான வாக்கியங்கள் என்ன சொல்றது, சாட்சாத் பரமாத்மாவை போதிக்கிறது. எத்தனை வாக்கியங்கள், பகவான் நாராயணன் சொல்றதுக்கு, ஆத்மான்னு சொல்லியிருக்கு, பிரம்மான்னு சொல்றதுக்கு, அதே மாதிரி இன்னும் எத்தனை வாக்கியங்கள் இருக்கோ அவையெல்லாம் சொல்றதுக்கு நாராயணன் வாக்கு முழுக்க இதான் சொல்றது. இப்படி சொன்னதுனால எல்லா சப்தங்களும் நாராயணனான பரமாத்மா கிட்டையே போய் அன்வைக்கும். இப்படி சொன்னதுனால இதுதான் சரி, இந்த சரியான விஷயத்தை இப்படிதான் போகணும். அதனால ஒரு வாக்கியத்தை அதாவது ஒன்னு ஸ்லோகம் சொல்லுவா, உடஸ்யார் கேசஜே தேக்கம் கிராமஸ்யார் தே, அது ஒரு ஸ்லோகம் மனதில் எடுத்து. ஒரு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கா, அந்த வம்சத்துல நிறைய பேர் இருக்கா, அதுல ஒருத்தன் அந்த குளத்தையே கெடுக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவனை பிரஷ்டம் பண்ணிவிடலான்னு தர்மசாஸ்திரம். உங்களுக்குலாம் ஸ்ரீமத் ராமாயணம் தெரியும், சகரனுக்கு ஒருத்தன் அசமஞ்சசன் ஒருத்தன் குள்ள பிறந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த அயோத்தியாவில் போக்குற குழந்தைகள் எல்லாம் தூக்கின்னு போய் இதில் விட்டுட்டான், சரியு நதியில் போய் முழுவதைக்கு கொண்டு விட்டான். இப்படியே பண்ணிட்டு இருக்கான், எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டான். ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா கோவம் வந்துச்சு, அவனை தீ காட்டு சொல்லிட்டுதான் அவனை இருக்கக்கூடாதுன்னு. அவன் ராஜகுமாரன் தான், ஆனாலும் ராஜகுமாரன் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஒரு ராஜ்யம் முக்கியம், ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நிம்மதி முக்கியம் தள்ளிடுறாளோ இதான். ஒரு குளம் நல்லா இருக்கணும்னாக்கா அந்த குளத்தை சேர்ந்தவன் அயோக்கியனா இருந்தான் அவனை தள்ளிவிடலாம். அது மாதிரி ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல ஒரு கிராமம் ரொம்ப பிராப்ளமா படுத்துறது சமஸ்யால் நிறைய வருதுன்னாக்கா அந்த கிராமத்தை விட்டுடுங்கோ. இப்படிலாம் சுலோகம் அங்கே சொல்லிட்டு போறது. அந்த மாதிரியாக பல வாக்கியங்கள் பரமாத்மா போதகமா இருக்கு, பரமாத்மா தான் நீங்க ஜெகத்காரணம் சொல்லச்ச, நீ ஒரு வாக்கியத்தை கொண்டு இது மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாக்கா இது வந்து விரோதம் வந்துடும்.
விரோதம் வந்துருங்க. அதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள்லாம் அதிகாரம் வரிசை சொல்லுவார். அவ பார்க்கலாம். பொதுவா பல வாக்கியங்கள் பரமாத்மாவை சிவன் நாராயணனை போதிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், குண்டலியாக்ஷ லிங்கம் இருக்கு, அதனால சிவன் நாராயணன் சொல்லிட்டு. இப்படி லிங்கங்களா இருந்தா கூட பல லிங்கங்கள் ஒரு பர தத்துவத்தையே நிரூபிக்கிறது. வந்து இதுல ஒரு சுவாமி சொல்லுவார், நீசாஸ்திரியோ நகர்த்தவியா கர்த்தவியோ மகதாஸ்திரியா. ஈஸ்வராஸ்திரிதோ சத்தகா பப்ரஸ்த கருடம் சுகம். அந்த பாட்டு வரணும் பாருங்க, பரமசிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. என்ன அர்த்தம்? நீச்சாஸ்திரியோ நகர்த்தவியா கர்த்தவியோ மகதாஸ்திரியா. நீச்சமான வியக்தியை ஆசிரிக்க கூடாது. பாம்புக்கும் கருடனுக்கும் யுத்தம் தான், கலகம் தான். ஒரு க்ஷணத்துல சீக்கிரம் கூடும் பாம்பன் கருடன், ஆனால் அது சிவனுடைய கழுத்துல இருக்கு. எவ்வளவுதான் கருடன் பலவானா இருந்தா கூட அந்த சிவனுடைய கழுத்துல இருக்கிறதுனால இது உலகி இருக்கிறது. அல்லது பெருமாள் கிட்ட கருடனும் இருக்கு ஆசிரியத்தி, பாம்பு ஆதிசேஷன் அதுவும் ஆசிரியத்திருக்கு. ஆனா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கா, ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கான்னு ஏன் அப்படின், ரெண்டு பேரும் நித்திய சூரிகள், பெருமாள் கிட்ட ஆசிரியிச்சுட்டான், ரெண்டு பேரும் மகதாஸ்திரிகள், ரெண்டு பேரும் பெருமாள் தட்டி உழைச்சிடுவாரு. இதுதான் ஆசிரியிக்கிறதுன்றது. இப்போ என்ன இருக்குன்னா, பல லிங்கங்கள் பல சாமர்த்தியங்கள் அவைகள் அனைத்துமே பரமாத்மாவையே போதிக்கிறதா இருக்கு. நீ சொல்ற ஆகாஷம்ன்ற சப்தம் ஒரே ஒரு சப்தம்தான். பல அர்த்தங்கள் பல லிங்கங்கள் பல ஹேது அடையாளங்கள் சாமர்த்தியங்கள்லாம் என்ன பண்றது, பரமாத்மாவான சிவன் நாராயணன் தான் ஜெகத் தத்துவமே பரதத்துவம் ஜெகத்காரணம் அப்படின்னு சத்தமா சொல்றதே. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு சப்தத்துக்கு எடுத்துண்டாக்க அது தள்ளப்பட்டுடும். அதனால இந்த சூத்திரக்காரர் என்ன சொல்றக்கேரோ, உபனிடத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரதத்துவம்ன்றது சிவன் நாராயணன் தான் அப்படின்ட்டு இந்த சங்கதிய நாலு அதிகரணத்தினால நாலு விதமான நீங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரே பதில் சிவன் நாராயணன் தான் சரி. நீ சொல்ற ஸ்ருதிகதிலாம் வரவே வராது அப்படின்னு சொல்ற அர்த்தம் பாருங்க. சப்தைஹி சப்த்ரம்ம முக்தைஹி ஸ்ருதி சிரசிமிதம் காரணம் கிஞ்சிதேகம் சங்கல்பாபியாசரூபைஹி அதத் அனனுகுணைஹி சிந்தித்தத்விசேஷஹ பூதாகாசாதிசங்கா ஜனன சமுசிதைஹி நாமபிஹ் காரணஸ்தைஹி க்ஷிப்வா தத்பாததேசே ஸ்ருதி சமுதயனா சம்பவோக்த்யா புனக்தி புனக்தி ரட்சிக்கிற சப்தைஹி சத் பிரம்ம முக்தைஹி சத் பிரம்மம் இந்த மாதிரி சப்தங்கிறனால ஆத்மாவாயுதமக்கு ஆசீத் சதய சௌமியதமக்கு ஆசீத் பிரம்மவாயுதமக்கு ஆசீத் எதோவாயமான பூதானி கிராயந்தே ஏனது அத்தா. இந்த மாதிரி வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, எதனை பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டத வா அசத்வா சத்வா சதே ஏவ இந்த மாதிரி பதங்கள்லாம் அனுவாதத்தோட மாதிரி இருக்கும். அனுவாதத்தை சொல்றது அனுவாதம் என்ன அர்த்தம், முன்னாடி எது சொல்லப்பட்டதோ எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிருக்கோம் அந்த சொன்னதை இங்க திருப்பி அனுவாதம் பண்றா, அப்படிதான் அர்த்தம் நினைக்கணும். சரி, இவ சப்தைஹி சதர்ம முக்கியி சத்சப்தமோ பிரம்மசப்தமோ ஆத்மசப்தமோ அல்லது இந்த ஏற்கனவே சொல்றேன் ஆனந்த சப்தம் மாதிரி சப்தங்கள்லாம் இவைகள்லாம் ஸ்ருதி சிரசி மிதம். ஸ்ருதி சிரசி ஸ்ருதி வேதம் சிரசு உபனிஷத் அதனுடைய தலை உபனிஷத். இந்த ஸ்ருதி சிரசுன்றது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல மிதம் அறியப்பட்டது அறியப்பட்டிருக்கு. என்னென்ன அறியப்பட்டது அப்படின்னாக்க, காரணம் இயக்கம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஒரு வஸ்து காரணமா இருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒரு வஸ்து காரணமா இருக்கு அப்படின்னு அது சொல்றது. அது தெரிஞ்சுக்கப்பட்டது, அதுதான் ஜிஜ்ஞாசியம், அதுதான் ஜிஜ்ஞாசம் பண்ணணும், விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு.
அத சங்கல்ப அபியாச ரூபைகி. சங்கல்பம் என்ன? சங்கல்பம் ததேஷத பகுத்தியாம் சங்கல்பம். அபியாசம் அந்த ஆனந்தத்தினுடைய அபியாசங்கள் நூறு நூறா பெருக்கிறது, அந்த அபியாசம் என்ன? இவைகள் தது அனனுகுணைகி. அனனுகுணம்னாக்க அனன்யதா சங்கல்பம். அதுக்கு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பரமாத்மா கிட்ட நம்பிதான் அதை அன்வைக்கும். வேற எதுகிட்டயும் அன்வைக்கவே அன்வைக்காது. அதன் அனனுகுணைகி சிந்திதக தத் விசேஷ. தத் விசேஷ யாரு அப்படின்னா புனரீகாட்சலிங்கத்தை சொல்லி சாட்சா சிவன் நாராயணன். முதல்ல சாதாரணமா சத்து பிரம்மம் ஆத்மா அப்படின்லாம் சொல்லப்பட்டவைகள் அந்த சப்தங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதுதான் ஜிஜ்ஞாசியம் சொல்லும். அது சங்கல்பம் இருக்கு, அபியாசம் இருக்கு, புனரீகாட்சல் லிங்கம் இருக்கு. அதனால சிவன் நாராயணன் தான் அந்த தத்துவம் பரதத்துவம் அப்படின்றது தத் விசேஷாக சிந்திதாக. அது விசேஷம் சத்தப்தத்தினால் சொல்லப்பட்ட விசேஷம். இது விசேஷ வியக்தி எதுனாக்க பரமாத்மா சிவன் நாராயணன். அது மாதிரி ஆனந்தமய சப்தத்தினால் சொல்லப்பட்டவன். அது மாதிரி இரண்மைய புருஷனால் அந்த சப்தத்தினால் சொல்லப்பட்டவன். இவையெல்லாம் எதனால் வந்ததுனாக்க இந்த லிங்கங்கள் அடையாளங்கள் சாமர்த்தியம் அதனால நமக்கு தெரிகின்றோம். ஆனால் இப்ப அவன் கேட்கிறான் பூதே பூதாகாசம். பூதாகாசம் பூதாகாசம்னா பிரசித்தமான ஆகாசம். லோகத்துல ரெண்டு ஆகாசம் இருக்கு, திவிதா ஆகாச அப்படின்ற குமார வரது இது என்னன்னாக்க பரமாகாசம். அதான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு இந்த அந்த பரமாத்மாவையே சொல்றது ஆகாசம். அது யாருக்கு தெரியும்? வேதாந்தத்தை சேர்த்தவனுக்கு தெரியும். ஆனால் சாதாரணவனுக்கு அது தெரியுமா? அவனுக்கு அது தெரியவே தெரியாது. அவனுக்கு பொதுவா என்னன்னு தெரியும்? பூதாகாசம். ஆகாசம்னா எதுனா பூதாகாசம்னு அவனுக்கு தெரியும். லோகத்தை சாதாரண நம்ம சொல்றது அதுதான். அந்த பூதாகாசத்தை தான் அன்னையவன், அதுதான் அவன் தெரிஞ்சுப்பான். அது மட்டுமா ஆதிசப்தம் அங்க இருக்கு. ஆதின்றதுனால பிராணன் ஜோதிஹி இந்திரன் இந்திரா இந்த மாதிரி சப்தங்களும் இவைகள்லாம் இருக்குன்னாக்க பிரசித்தமான பூதாகாசத்துல பிரசித்தமான பிராணன்ல பிரசித்தமான ஜோதி ஸ்டேட்டஸ் அதே மாதிரி பிரசித்தமான தேவேந்திரன இந்திரன் இவைகள்ல தான் அது பிரசித்தம். அதனால அந்த நாளில நமக்கு சங்கம் தொண்டையை வந்துடுறது, சந்தேகம் வந்துடுறது. ஏன் பூதாகாசம் தான் இருக்கட்டமே, என்னத்துக்கு பரமாகாசம் பரமாத்மான்னு ஏன் சொல்லணும்? அது சொல்ல வேண்டாமே. அதனால இங்க அந்த சங்கா ஜனனம் சங்கா எல்லாம் உற்பத்தி ஆகிடுது, நமக்கு தோன்றணும். சங்கம் வந்துட்டே இருக்கும், ஆசங்கம் வந்துட்டே இருக்கும், ஆக்ஷேபம் மனத்து வரணும். ஏன் அப்படின்னா சமுச்சிதைகி அந்த சங்கையை உண்டு பண்ணக்கூடிய சமுச்சி அதுக்கு உரிய நாமபிகி அதனுடைய பேர், அதனுடைய பேர் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆகாசா அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அமாரி பிராணஹா முக்கிய பிராணம் இந்திரஹா ஜோதிஹின்னுட்டு அதனுடைய நாமாக்கள் அந்த நாமாக்கள் இருந்ததுன்னா அந்த பேர் ஸ்பஷ்டமா நாமன்ன சப்தம், சப்தம்னா ஸ்ருதி. அந்த ஸ்ருதியே இருக்கே அது எங்க காரணத்தை காரணத்துல இருக்கிறதாக வந்து அந்த காரண வாக்கியம் இருக்கே காரணம் காரண விஷயமான வாக்கியங்கள் காரண விஷயமான சப்தங்கள் காரண வாக்கியங்கள் சொல்லப்பட்ட சப்தங்கள்லாம் இருக்கு. அவைகளை கொண்டு இந்த மாதிரி நீங்க ஆக்ஷேபிச்சாக்கா இந்த மாதிரி நீங்க ஆக்ஷேபிச்சாக்கா அது அதை வந்து ஸ்தாபிக்கிறீங்க. க்ஷித்வாக்க அதை அடிச்சு விடுறது, சுருக்கடி சொல்றது, நிரசிக்கிற, கண்டிக்கிற எங்க பாதசேஷே பாதசேஷே. இந்த மீதி நாலு அதிகரணங்கள் இருக்கு, அவைகள்ல இந்த மாதிரி அவ கேள்வி கேட்டான்னாக்கா அவளை அடிச்சு விடுற, தள்ளி விடுற. எப்படி தள்ளின அப்படின்னாக்கா க்ஷித்வா, அதாவது இந்த இடத்துல பொதுவாக க்ஷித்வான்னாக்கா அவளை கண்டனம் பண்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது ஆட்சேபம் பண்றது. அவ முன்னாடி நம்ம சொன்னோம்லையோ மூணு அதிகரணத்தினாலும் சொன்னோம், சங்கல்பத்தினால அபியாசத்தினால புனரியாட்சி லிங்கத்தினால அப்புறா கட்ட திருமேனினாலாம் சொல்லிருக்கோம். அதனால எது சொல்லப்பட்டதோ அதை ஆக்ஷேபிச்சு
அதை ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னு ஒருத்தவங்க அதை ஆக்ஷேபிக்கிறா. ஆக்ஷேபித்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, அந்த ஸ்ருதி சமுதாயம் அவன் என்ன சொன்னான், நாமாக்கள்லாம் இருக்கு. அந்த நாமாக்கள்லாம் எதுனாக்கா சப்தங்கள், அவைகள் தான் ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள்லாம் என்னது, ரூடமா இருக்கு. ரூடம்னா எழுபது பெயரா இருக்கு. அதனால பூதாகாசம் தான் பிரசித்தி, பிராணன் தான் பிரசித்தி அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி சொன்னாக்கா நீ அது வரவே வராது, அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா, ஸ்ருதி சமுதாயனா ஸ்ருதி, ஸ்ருதியினுடைய பிராமணியமே இங்க எடுபடாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து நீ நீ சொன்ன பிரமாணம் இருக்கு, ஸ்ருதின்ற பிரமாணம்ன்றது இந்த இடத்துல கேவலமான ரூடி மட்டும்தான் நீ சொல்லி ஆகணும். அந்த பதத்தை ஒண்டிதான் மீதி வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன். அங்கேயே பாராயணம் இருக்கு, ஆகாஷா பாராயணம். பாராயணம் அப்படின்னு சொன்னா பர்வப்பிராப்தியம், பரமப்பிராப்தியம் அர்த்தம். பரமப்பிராப்தின்றது எவனாவது அத்தியாசனத்தை அடையிறது யாரா போவானா? அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். பரமப்பிராப்தியம்னு எது சொல்றியோ அது ஆகாச சாதாரண பூதாகாசத்துக்கு வருமா? அது பூதாகாசத்துக்கு வரவே வராது. அதனால ஸ்ருதி சமுதாயன அசம்பவ அசம்பவோக்தியா, ஸ்ருதியானது நீ சொல்ற ஸ்ருதி எடுவரி பெயர் ரூடம் அப்படின்னு சொல்றையே அது பாதிதம். ஏன்னா பல ஸ்ருதிகள் பல வாக்கியங்கள் என்ன பண்றது அப்படின்னாக்கா, பல சப்தங்கள் பல வாக்கியங்கள் பல சாமர்த்தியங்கள் லிங்கங்கள் அவைகள் எல்லாமே என்ன பண்றதுன்னாக்கா, சாட்சாத் பரமாத்மா தான் ஜெகத்காரன் சொல்லுச்சு. அப்படி சொன்னச்சு உன்னுடைய கேவலம் ஒரே ஒரு யோகம். அந்த ஸ்ருதியானது ரூடமானது எழும்பவே எழும்பாது, வரவே வராது. சமுதாயம்னாக்கா எழும்புறது, அந்த கேள்வியே வரவே வராது, அந்த கேள்வியே வராது. கேள்வியே வராதுன்றதுனால, கேள்வியே வராதுன்றதுனால அதை நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த கேள்வியே வராது. அப்படி இருக்கச்ச ஆகாசம் தான் காரணம், இந்திரன் தான் காரணம், பிராணன் தான் காரணம், ஜோதிஷ் தான் காரணம்ன்றது அதை ஆக்ஷேபிக்க முடியாது. அப்படி அதை சொல்லி, அதாவது ஏன் வராது ஸ்ருதிங்கிறது, வராது நீ சொல்ற ஸ்ருதி வராது, இங்க ரூடம் வராது, யோகிகன் தான் வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அது வராதுன்னு சொல்லி சொல்லி ஸ்தாபிக்கிறதுனால நம்முடைய சித்தாந்தத்தை உணர்த்தி ரட்சிச்சுட்டார். இப்ப அவன் கேள்வி கேட்டான், ரூடம் தான் ஆகாசம், ரூடம் தான் பிராணன், அதனால அவைகளே நிறுத்தாரணமா இருக்கட்டவே அப்படின்னு கேட்கச்ச, அது கிடையாது. அந்த ரூடிங்கிற இங்க கேள்வியே வராது. ஏன்னா பல ஸ்ருதிகள் விருத்தமா இருக்கு. சிவபிரகாசிகள் அற்புதமா விளையாடுறார். சிவபிரகாசியாச்சார் இந்த அதிகரணத்துல அவ்வளவு அபூர்வ விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா, முன்னாள் சொன்னோம் பாருங்க, ஆதித்யோ யூபகான் இருக்கு. ஆதித்யோ யூபகான் சொன்னாக்கா பிரத்யக்ஷ ஸ்ருதி, பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருக்கிறது, அதனால அது கண்டிக்கப்படுறது. அதே மாதிரியே இங்க எப்படின்னாக்கா, சில ஸ்ருதிகள் பல ஸ்ருதிகள் பரமாத்மாவான சிவன் நாராயணன் சொல்றது, இந்த ஒன்னு ரெண்டு ஸ்ருதிகள் மாத்திரம் ஆகாசத்தை ஒரு இந்திரனாய பிராணன்னா சொல்றது, அவைகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனால் பரமாத்மாவான சிவன் நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவைகள் ரெண்டுத்துக்குள்ள விரோதம் வந்ததுன்னா இது ஜெயிச்சுடும். இதுகளுக்கு சககாரியா இருக்கிறது இந்த லிங்கம் வாக்கியம் பிரகரணம் இவைகள்லாம். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா நீ சொல்ற சித்தாந்தமானது அடிபட்டு போயிடும், எங்களுக்கு தான் நினைச்சு நிற்போம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற பாருங்க, சப்தைஹி சத் பிரம்ம முச்சைஹி ஸ்ருதி சிரசி நிதம் காரணம் கிஞ்சிதேகம் சங்கல்பாபியாச ரூபை அதத் அனனுகுணை சேத்தி சத்திசேஷம் பூதாகாசாதி சங்காஜன சமுதிதை நாமபி காரணஸ்தை க்ஷித்வா தத்பாதசே ஸ்ருதி சமுதயனா சம்பவோக்தியா புனக்தி அசம்பவோக்தியா. அசம்பவம் சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்னு சொல்லி ஸ்தாபிச்சுட்டேன் அப்படின்னு நினைப்போம்.
கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.